في كلامه الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالوا ما لهذا الرسول يأكل الطعام ويمشي في الأسواق. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கணித்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரால் 10வது நாள் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான முதல் 10 நிறைவேறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நம் அனைவர்களுக்கும் அவன் அருகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் தந்தருள்வானாக. புனிதமான இந்த இரவுகளில் நம்முடைய பேர்களை நரக விடுதலை பெற்றவர்களோடு பதிவு செய்தாக. கணியத்துக்குரியவர்களே, இன்றைய சிந்தனைக்கு வியாபாரத்தில் மாற்றத்தை பேடுவோம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் சிந்தனைக்கு கொண்டு வர இருக்கிறோம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் வியாபாரம் என்பது ஒரு பரக்கத்தான தொழிலாகும். வியாபாரம் என்பது மற்றவர்களுக்கு பரோபாரம் செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு தொழில் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு சமயத்தில் மேடை பிரசங்கி ஒருவர், அவர் அந்த மேடைக்கு வருவதற்கு முன்னாலேயே அறிவிப்பு செய்துவிட்டார், இன்று யாரும் எனக்கு மாலை போடக்கூடாது, மாலையிலே காசை மீன்வரையும் செய்யக்கூடாது, யாரும் எனக்கு மாலை போடக்கூடாது என்பதாக முன்பே அவர் அறிவித்துவிட்டார். அதனால் அவருக்கு மாலை போடப்படவில்லை. அதன் பிறகு அவர் கூட்டமெல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்கு வந்த வேலைக்காரி மறுநாள் காலையிலே சோர்ந்து போயிருந்தார். வேலைக்காரி அம்மா, ஏன் சோர்ந்த மாதிரி தெரிகிறது என்று அந்த பிரசங்கி கேட்க, அந்த வேலைக்காரி சொன்னார், இரவு கூட்டம் நடக்கிறது என்பதற்காக என்னுடைய கணவன் நிறைய பூக்களை வாங்கி மாலைக்கெல்லாம் ஆர்டர் கொடுப்பார்கள் என்று நிறைய பணத்தை போட்டு பூவெல்லாம் வாங்கியிருந்தார். ஆனால் ஏதோ ஒரு மேடை பிரசங்கி பூ வேணான்னு சொல்லிட்டாராம், அதனால் பூக்கள் அனைத்தும் விற்கவே இல்லை, வாடி வதங்கி நஷ்டப்பட்டு போய்விட்டோம், அதனால் தான் நான் வாடி போயிருக்கிறேன் என்பதாக அந்த வேலைக்காரி கூறினாராம். கூறியவுடன் தான் அந்த மேடை பிரசங்கிக்கு, ஆகா இப்படி ஒரு இருக்கிறதா, நாம் பூவை உபயோகிக்காத காரணத்தினால் ஒரு குடும்பம் பட்டினி கிடைக்கிறதா, நாம் செய்து தவறுதான் என்பதாக ஒத்துக்கொண்டார் என்று சொல்வார்கள். அதுபோன்று உண்மையிலேயே இந்த வியாபாரம் என்பது இரண்டு சாராருக்கும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பந்தமாகும். வியாபாரியாக இருப்பவனுக்கும் அதனால் லாபம் கிடைக்கிறது, அதே நேரத்தில் அந்த பொருளை விற்கப்படக்கூடிய மக்களுக்கும் அது பலன் கொடுக்கக்கூடியதாக அமைந்து இருக்கிறது. சில சமயத்திலே கடைகள் எல்லாம் மூடப்பட்டுவிட்டது என்றால் எத்தனை பேர்கள் பட்டினி கிடக்கிறார்கள் தெரியுமா? அப்படியானால் அவர்களுக்கெல்லாம் பட்டினி கொடுக்காம பட்டினி இல்லாமல் காப்பாற்றுவது நிச்சயமாக வியாபாரிதான். சில நாடுகளிலே பொருளாதார தடை விதித்து விடுவார்கள், அந்த நேரத்திலே மருந்துகள் கிடைக்காமல் எத்தனையோ குழந்தைகள் இறந்து போய்விடும், மருந்துகள் கிடைக்காமல் எத்தனையோ வியாதிஸ்தர்கள் இறந்து போய்விடுவார்கள். எனவே அந்த மருந்தை அவர்களுக்கு சப்ளை செய்தல் என்பது அவர்களை உயிரை காக்கக்கூடிய ஒன்றுதான் என்ற முறையிலே வியாபாரம் என்பது இரு சாராருக்கும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரோபகாரமான ஒரு காரியமாகும். அதுத்தானவோ என்னவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்ன திஜாரத்தில் வரக்கா, வியாபாரத்திலே பரக்கத்து இருக்கிறது என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அதில் ஒரு சிறந்த அர்த்தம் இருக்கும். அவருடைய
வார்த்தையை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அதில் அற்புதமான விளக்கங்கள் கிடைப்பதை நாம் காண முடியும். பெருமானார் சொன்ன அந்த வரக்கத்தை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒருவன் ஒரு 10 ரூபாய் நோட்டை சேப்பில் வைத்துக் கொண்டு அன்னைக்கு பூராமே அதை எடுக்கவில்லை ஆனால் அது அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கும். அதே நேரத்தில் ஒருவன் 10 ரூபாய் நோட்டை அவன் சேப்பில் வைத்திருந்தான், தானே எடுத்தான். எடுத்துக்கொண்டு போய் ஒரு கடையில் டீயை கொடுத்து ரெண்டு வடையும் சாப்பிட்டு அந்த 10 ரூபாய் அவன் கையில் கொடுத்து விடுகிறான். உடனே அந்த கடைக்காரன் அந்த 10 ரூபாய் எடுத்துக்கொண்டு பால்காரன் கொடுக்க வேண்டியிருந்தது, பால்காரன் இடத்தில் கொண்டு போய் 10 ரூபாயை கொடுக்கிறான். பால்காரன் அந்த 10 ரூபாய் எடுத்துக்கொண்டு நமக்கு மாட்டுக்காரனுக்கு பால் கொடுத்ததற்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, எனவே அதை கொண்டு போய் மாட்டுக்காரன் இடத்தில் கொடுப்போம் என்று மாட்டுக்காரன் இடத்தில் கொடுக்கிறார். மாட்டுக்காரன் அதை எடுத்துக்கொண்டு புல் வாங்கியவனை அந்த கடனுக்காக புல்லுக்காரன் இடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறான். புல்லுக்காரன் அவன் மனைவி இடத்தில் கொடுத்த பொழுது அவள் அதை எடுத்துக்கொண்டு ஒருபடி அரிசி வாங்குவதற்கான கடைக்கு செல்கிறார். இந்த ஏழை ஒரு பணக்காரனுடைய ஜேப்பில் இருந்த 10 ரூபாய் தான் எத்தனை ஆண்களுக்கு பரக்கத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே 10 ரூபாய் தான் அவனிடமிருந்து டீ கடைக்கு சென்றது, அதே 10 ரூபாய் தான் பால்காரிக்கு சென்றது, அதே 10 ரூபாய் தான் மாட்டுக்காரிக்கு சென்றது, அதே 10 ரூபாய் தான் புல்லுக்காரை சென்றது, அதே 10 ரூபாய் தான் திரும்ப அரிசி வாங்க செலுகிறது. அந்த முழுவதும் அந்த 10 ரூபாய் எவ்வளவு பலன் கொடுக்குமோ அத்தனை பேர்களுக்கும் அதனுடைய பரக்கத்தை அந்த 10 ரூபாய் இந்த பரக்கத்து கிடைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எவன் அதை ஜேபில் வைத்து ஒரு நாள் முழுவதும் வைத்திருக்கிறானோ அவனால் எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் மலக்கள் வந்து வானத்தில் நின்று கொண்டு குரல் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்மா ஆதி முன்ஃபிகன் ஹலஃபன், அல்லாஹும்மா ஆதி முன்ஃபிகன் தரஃபன் என்பதாக குரல் கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். யா அல்லாஹ், செலவழிப்பவருக்கு பரகத்தை கொடுத்துடு, செலவழிப்பவருக்கு பகரத்தை கொடுத்துடு, யார் செலவழிக்கவில்லையோ அவருக்கு அழிவை கொடுத்துடு என்று மலக்கள் துஆ செய்வார்களாம். ஆமாம், செலவழிப்பவருக்கு பகம் கிடைக்கிறது. ஒரு 10 ரூபாயை செலவழித்தால் அவருக்கு டீயும் வடையும் கிடைத்தது, அதே 10 ரூபாயின் மூலமாக அவனுக்கு பால்காரிக்கு கிடைத்தது, அரிசிக்காரு கிடைத்தது, இப்படியே ஒரு நீண்ட பட்டியலை காலையிலிருந்து மாலை வரை பலன் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தொழிலுக்கெல்லாம் இந்த பரக்கத் என்ற சொற்றொடரை சொல்லாமல் வியாபாரத்திற்கு பரக்கத் என்ற சொற்றொடரை சொல்கிறார்கள். எனவே யாரெல்லாம் வியாபாரிகளாக தங்களை பதிவு செய்து கொண்டார்கள் அவர்களெல்லாம் பரக்கத்து பெற்றவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாவுத்தால் அந்த பரக்கத்தை முழுமையாக்கி தந்திரம் புரிவானாக. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, இஸ்லாமியர்களுக்கும் வியாபாரத்திற்கும் பெருத்த தொடர்பு உண்டு. ஏனென்றால் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு வியாபாரத்தின் வழியாகத்தான் இஸ்லாம் இந்த நாட்டில் பரவியது என்பது எல்லோரும் அறிந்த செய்தி. அரபகத்து வியாபாரிகள் கேரள கடற்கரை ஓரமாக அவர்கள் வாசனை திரவியங்களையும் மற்ற பொருள்களையும் கொண்டு வந்து இங்கே விற்க இந்த முறையில் தான் இஸ்லாம் அறிமுகமானது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கல்வியின் வழியாகவும் இன்னும் வைத்தியத்தின் வழியாகவும் நாடெங்கிலும் அவர் தங்களுடைய இயக்கத்தை வளர்த்து வருகிறார்கள். கல்வியையும் வைத்தியத்தையும் அவர்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்ட பொழுது இஸ்லாமியர்கள் வியாபாரத்தை இவர்களுடைய பூர்வீக தொழிலாக கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்தோ பரிதாபம், சமீப காலத்தில் இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சியடைந்திருக்கிறார்கள் என்பதாக ஆராய்ச்சியின் மூலமாக தெரிய வருகிறது. ராஜேந்திர சச்சார் அவர்களுடைய அறிக்கையும் அறிந்தான் சொல்கிறது, இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தில் மிக வீழ்ச்சியடைந்துவிட்டார்கள். வியாபாரத்தில் தலைவர்களாக இருந்தவர்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த இந்த சமுதாயம் இன்று வீழ்ச்சியை போய் அடைந்து விட்டது. அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த சமுதாயத்திலே பொருளாதார தேடல் என்பதும் பொருளாதார தேடலுக்கு தேவையான கல்வி அறிவு என்பது குறைவாக இருந்த காரணத்தினாலும் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது என்பதை அந்த கமிஷனுடைய அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. கணியத்திற்குரியவர்களை கொஞ்சம் நீங்கள் பழைய காலத்தை சென்று பாருங்கள். பழைய காலத்திலே ஈம்பித்தாளுக்கு பேரித்தம்பளம், ஈம்பித்தாளுக்கு பேரித்தம்பளம் என்று ஒரு கூட்டம் விற்கும், பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்கு பெயர் மரம் ஏறி நாடார்கள் என்று சொல்வார்கள். ஈம்பித்தாளுக்கு பேரித்தம்பளம் விற்றுக் கொண்டிருந்தவர்கள் ஆனால் இன்று எங்கோ சென்று விட்டார்கள். அவர் சொந்தமாக பேங்க் நடத்துகிறார்கள் என்பது மட்டுமல்ல, வாழ்க்கையில் இன்று அவர்களுடைய கரத்தில் தான் செல்வம் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு தமிழகத்தை பொறுத்தளவில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு சென்று விட்டார்கள். காரணம், ஒருவருக்கு ஒருவர் உதவி அந்த வியாபாரத்தை அவர்கள் பல யுக்திகளை மாற்றிக்கொண்டே அதை மிக சிறப்பாக வளர்த்த காரணத்தினால்தான். ஆனால் இஸ்லாமியன் அந்த காலத்தில் வெற்றில் பார்க்க கடை வச்சிருந்தா இன்னும் வெற்றில் பார்க்க கடையத்தான் இருக்கிறார். அதில் ஏதாவது ஒரு புது யுக்தியை கடைபிடித்து ஒன்று இன்னொன்றை சேர்ப்போம், மறுநாள் வேறொன்றை சேர்ப்போம் என்று அவன் முன்னேறுவதில்லை. அவன் கோழி அறுத்து வித்துக்கிட்டு இருந்தா கடைசி வரை கோழி அறுத்து வித்துக் கொண்டுதான் இருக்கிறான், ஆடு அறுத்து வித்துக் கொண்டிருந்தால் ஆடு அறுத்து வித்துக் கொண்டு தான் இருக்கிறான்.
வியாபாரம் எல்லாம் நம்முடைய இஸ்லாமியருடைய கையில் இருந்ததெல்லாம் யாரிடத்திலேயோ போய் இப்பொழுது கடைசியில் வெறும் கசாபு கடையும் கோழி கடையும் பிரியாணி கடையும் சோத்து கடையுமாக இஸ்லாமியர்கள் சுருங்கி போய்விட்டார்களோ என்று சொல்கிற அளவிற்கு இஸ்லாத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. இதை நாம் சொல்லவில்லை, ஆராய்ச்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, எனவே வியாபாரத்தை பலவிதமான யுக்திகளோடு நாம் பெருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களாக இளைஞர்கள் எல்லாம் சிந்தனைகள் தடுமாறி போய் அவருடைய சிந்திப்பெல்லாம் வேறுண்டு அதிலேயே சிந்தித்துக் கொண்டு வியாபாரத்தினை கோட்டை விட்டார்களோ என்பது கூட ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும். ஒரு 30 ஆண்டுகளாக இளைஞருடைய சிந்தனை எல்லாம் வேறு. அவர்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் வியாபாரத்தில் சிந்திக்காமல், வியாபாரத்தின் மூளையை செலுத்தி அதை பெருக்குவதற்காகவே உள்ள எந்த ஏற்பாட்டையும் செய்யாமல் அவர் சிந்தனையிலே இந்த சட்ட பிரச்சனையே மனதில் கொண்டு அதிலேயே மூளையை செலவழித்து அதையே அவர்கள் பெரிதாக நினைத்துக் கொண்டு அதிலேயே அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் சின்ன சின்ன வியாபாரங்கள் எல்லாம் நலிந்து போய்விட்டது என்பதும் ஒரு உண்மைதான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு ஒவ்வொருவரும் நாம் பாடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் மேம்பாடு காண வேண்டியது இருக்கிறது. இஸ்லாம் பொருளாதாரத்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாம் எல்லாம் பல தடவை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறோம், இஸ்லாத்தில் 5 கடமைகள் 5 பெரும் கடமைகள், ஒவ்வொரு கடமைக்கும் 20 மதிப்பெண் என்று கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் 5 கடமைகளுக்கு 100 மதிப்பெண்கள் என்பது பொருளாகும். ஒரு ஏழையை பார்த்து இஸ்லாம் சொல்லும், நீ 60 மதிப்பெண் எடுத்தால் போதும் என்பதாக சொல்லும். 60 மதிப்பெண் எடுத்தால் போதும் என்று சொல்லும். அதனுடைய பொருள் என்ன? நீ ஜக்காத் கொடுக்க வேண்டாம், ஹஜ் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்லும். சொல்லுகின்ற நேரத்திலே இந்த ஏழை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் தான கண்கோடி வேண்டுமே, அந்த காபாவை பார்ப்பதற்கு எனக்கு மட்டும் நசீவில்லையா? ஏன் என்னால் பார்க்க முடியாதா? மற்றவர்களெல்லாம் தர்மத்தை கொடுத்து அல் எதுல் உல்யா ஹைரும் மின் யதி சுஃப்லா, கொடுக்கின்ற கரை பெறுகின்ற கரத்தை விட சிறப்பானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்ற கரமாக இருங்கள், கொடுக்கின்ற கரம் பெறுகின்ற கரத்தை விட சிறப்பானது என்று சொன்னார்களே. அப்படி கொடுக்கும் கரமாக நான் இருக்கக்கூடாதா, இருக்க முடியாதா என்று அவன் சிந்தித்து பார்ப்பானியானால் தன்னை அந்த 40 மதிப்பெண்ணுக்கு உள்ளதாக ஆக்கிக் கொள்வான். காபாவை நான் பார்க்காமல் சாக மாட்டேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பதிக்காமல் நான் சாக மாட்டேன், என்ன ஆனாலும் சரி என்று யோசிக்கின்ற பொழுது அவனுக்கு செல்வத்திலே பொருளாதாரத்திலே இராப்பகல் பாராமல் அவன் தூக்கத்தை பெரிதாக எண்ணாமல் மேலும் மேலும் உழைத்து அவன் உயர்வை அடைவான், அந்த கபாவை சென்றடைவான், இன்னும் அந்த ரவுதாவை சென்றடைவான். எனவே 60 மதிப்பெண் என்று அவனுக்கு சொல்வதே அவனை தூண்டி விடுவதுதான், அவனை தூண்டி விடுவதுதான். நீ ஏன் அந்த ஆள் தான் அந்த பணக்கார மட்டும்தானா அந்த கபாவுக்கு போனோம், உனக்கு அந்த பாக்கியம் வேணாமா? இந்த உலகத்துல பார்க்க கிடைக்காத அந்த பாக்கியத்தை பார்க்காமலா நீ இந்த உலகத்திலிருந்து போக போற? இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்துட்டு அந்த கபாவை பார்க்காமதா நீ போக போற? இவ்வளவு துர்பாக்கியனால ஏன் உன்னால முடியாதா, முயற்சி பண்ணா ஏன் முடியாது என்பதை கேள்வியாக எழுப்புவதுதான் நீ 2 கடமையும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான். கணேயத்திற்குரியவர்களே, கொடுக்கின்ற கரம் வாங்குகின்ற கரந்தை விட சிறப்பானது என்று சொல்கின்ற அதே வேளையிலே இஸ்லாம் இன்னொரு தத்துவத்தையும் சொல்லித்தரப்படுகின்றது. கொடுக்கின்ற பொழுது அவன் ஏழையினுடைய கையிலே கொடுக்கவில்லை, கொடுப்பவன் கொடுக்கின்ற பொழுது அந்த தர்மத்தை அந்த அன்பளிப்பை ஏழையுடைய கையிலே கொடுக்கவில்லை. நமக்கு ஏழையுடைய கை தெரிகிறது, ஆனால் உண்மையில் ஏழையுடைய கை வாங்கவில்லை. அதற்கு மேலால் மானசீகமாக இன்னொரு கை நீட்டிக் கொண்டிருக்கிறது. என்ன கை தெரியுமா? எதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய கை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு இந்த தகவலை தருகிறார்கள், ஜக்காத் என்று சொல்கின்ற தர்மமும் இன்னும் கடன்களும் முதலில் ரஹ்மானுடைய கை தான் அதை வாங்குறது. அதை வாங்கி உங்களுடைய ஒருவர் குதிரை குட்டி எப்படி வளர்ப்பீர்களோ அதை போன்று வளர்த்து அதை பக்குவப்படுத்தி மிக வளரச் செய்து திரும்பவும் அல்லாஹ் கொண்டு வந்து ஒப்படைக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே ஏழையின் கையினுடைய ஸ்பரிசத்தை பணக்காரர் பெறுகிறார் அல்ல, அல்லாஹ்வுடைய கையுடைய ஸ்பரிசத்தை நாம் பெறுகின்றோம். அந்த வாக்கியம் நமக்கு வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கையோடு சம்பந்தப்படுகின்ற அந்த வாக்கியம், அந்த பெரும் வாக்கியம் எனக்கு வேண்டாமா? நானும் 5 பைசாவாக கொடுத்த அந்த வாக்கியத்தை பெறுவேன், 10 ரூபாயாக கொடுத்த அந்த வாக்கியத்தை பெறுவேன் என்று ஏழை முயற்சி செய்வானால் நிச்சயமாக அவன் செல்வத்தை வளர்ப்பதற்கு இதுவே அவனுக்கு பெரிய தூண்டுகளாக அமைந்துவிடும். எனவே அன்பான பெருமக்களே, எல்லா தரப்பிலேயுமே அந்த செல்வத்தை வளர்க்க வேண்டியது கடப்பாடு உள்ளதாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அருமையாக சொல்லி காட்டுவார்கள். மாதி கரிபு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய கையினால் உழைத்து உண்ணுவதை போன்று
சிறந்த உணவை உணவை ஒரு மனிதன் உண்ண முடியாது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தினாலேயே உழைத்து சாப்பிட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகவலை தருவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து குறிப்பிட்டு அவர்கள் தன் கையினாலேயே உழைத்து சாப்பிட்டார்கள் என்று சொன்ன பெருமானார், தன் கையினால் உழைத்து சாப்பிடுவதைப் போன்று பரக்கத்தான உணவு வேறு எதுவும் இல்லை என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறார்கள் என்றால், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஏழு தலைமுறை காணும் அளவிற்கு சொத்து இருந்தது. உலகமெல்லாம் ஆட்சி செய்த பெருமன்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து தகப்பனார், உலகமெல்லாம் அரசாட்சி செஞ்ச பெருமன்னர், அப்படி உள்ள பெருமன்னரே தான் உழைத்துத்தான் சாப்பிட்டார். உலகமெல்லாம் தன் கையில் ஆளுகைகளாக இருக்கின்ற நிலையிலே ஏழு தலைமுறைக்கு சொத்து இருந்தாலும் கூட அவர் கையினால் உழைத்து சாப்பிட்டார். கடினமான உழைப்பு, இரும்பை பாகாக காய்ச்சி அது சட்டையாக தேச்சாக்களாக பெரிய பாத்திரங்களாக உருவாக்குகின்ற அந்த இரும்பு கொல்லு தொழிலை தாவூத் என்று நபி செய்தார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன? தகப்பனார் பார்க்கிறாரு மகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா அவர் வீட்டில் உட்கார ஆரம்பிச்சிடார். ஏன்னா மகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். தகப்பனா நல்லா சம்பாதிச்சா மகன் சம்பாதிக்கிறது இல்லை, ஏன்னா அத்தை தான் சம்பாதிக்கிறாரே என்ற மிதப்பான எண்ணம். ஒருத்தர் சம்பாதித்தா ஒருத்தர் சம்பாதிக்க வேண்டியதில்லை என்று எண்ணாதீர்கள். ஏழு தலைமுறைக்கு சொத்து இருந்தும் கூட, தகப்பனாருடைய சொத்து இருந்தும் கூட அந்த சொத்தில் நான் கை வைக்க மாட்டேன், என்னுடைய உழைப்பில்தான் சாப்பிடுவேன் என்று தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள், அதுபோன்று நீங்களும் வாழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வப்படுத்துகிறார். யாருடைய பணம் இருந்தால் என்ன, என் கையினால் நான் உழைப்பேன், எனக்கு கபர் கூட என் கையில் உள்ள காத்துல தான் வரணும், எனக்கு சந்தூக்கு கூட என் கையில் உள்ள காத்துல தான் வரணும், என் கையினாலேயே எனக்கு கபன் இடப்பட வேண்டும், ஒரு வயல் இடத்துல வாங்க மாட்டேன் என்று மகனும் அப்படி நினைக்க வேண்டும், தந்தையும் அப்படி நினைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் உழைப்பாளியாக 100 உழைக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொன்முடியின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, அரபு கஸ்பில் ஹலாலி ஃபரீலத்தின் பாத ஃபரீலத்தின், ஹலாலான வியாபாரத்தை ஹலாலான சம்பாத்தியம் என்பது கடமைக்கெல்லாம் மேல் கடமையா. தொழுகை ஒரு கடமை, நோன்பு ஒரு கடமை, ஜகாத் ஒரு கடமை, இப்படி எல்லாம் கடமைகள் இருக்கிறது. ஆனால் இங்கே நபிகள் நாயகம் சொல்ல வாழ்கிறார்கள், தலபு கஸ்பில் ஹலாலி, ஹலாலான சம்பாத்தியம் என்பது ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா, எல்லா பரந்துகளுக்கும் மேலால் உள்ள கடமை என்று சொல்றார். தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் எல்லாத்துக்கும் மேலால் உள்ள கடமை, பொருளை சம்பாதிப்பது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஹதீஸ் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற பைஹக்கி நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு தெரியும், அவர்கள் மிகச்சிறந்த வியாபாரியாக இருந்தார், மிகச்சிறந்த வியாபாரியாக இருந்தார்கள். அவர்களை பற்றி மக்கா வாசிகள் சொல்லுவார்கள், நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்திலே வகாலு மாலிஹாத ரசூல், இவர் என்ன ரசூல் ரசூல்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, ஏ குறுத்தாம சாப்பாட்டை சாப்பிடுறாரு, ரசூலுங்கிறவர் சாப்பாடை சாப்பிடலாமா? ஒரு துறவின்றவர் காட்டில் உள்ள இலைகளையும் கொலைகளையும் சாப்பிட்டு அல்லவா வாழ வேண்டும். துறவிகளிலே பெரிய துறவி ரசூலு, தன்னை பெரிய துறவின்றார். அப்ப அவர் எப்படி சோத்தை சாப்பிடலாம், அவர் எப்படி ரொட்டி சாப்பிடலாம், அவர் தடைகளையும் இடைகளையும் அல்லவா சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் சந்தேகப்பட்டு கேட்கிறார். மாலிஹாதர் ரசூல், இவர் எப்படி ரசூலாக முடியும், ஏ குறுத்தாம சோத்த சாப்பிடார், வயம்சீபில்லாசுவா கடத்தல்ல உள்ளாக்குறார், கடத்தல துறவிக்கு என்னையா வேலை, இந்த ஆள் கடத்தல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், இவர் எப்படி துறவியாக முடியும் என்று அவர்கள் சந்தேகத்தை கேட்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை இல்லை, காட்டில் சென்றுதான் இறைவனை தேடும் என்பதல்ல, பணத்தின் குவியர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு அந்த ரப்பை பார்த்தவர், பணத்தின் குவியர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு ரப்பை பார்க்க வேண்டும் என்ற தத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு உணர்த்தினார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் மிகச்சிறந்த வியாபாரியாக இருந்திருக்கிறார். அவருடைய வியாபாரத்தை பற்றி நாம் எல்லாம் நன்கு அறிவோம். அவர்கள் 25 இருக்கின்ற பொழுது அவருடைய மனைவியார் ஹதீஜா ரலியல்லாஹ் திருமணம் முடிக்காத அந்த பருவத்திலே ஹதீஜா நாயகத்தினுடைய சரக்குகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வியாபாரத்துக்கு சென்றார்கள். 25 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்துக்கு சென்றார்கள். ஷாம் தேசத்திற்கு செல்வதற்கு முன்னாலேயே சிரியாவில் தான் வியாபாரம் செய்வதற்காண்டி சென்றிருக்கிறார்கள். ஆனால் சிரியாவிற்கு செல்வதற்கு முன்னாலேயே இடையில் ஒரு இடத்திலே இரவு தங்குகிறார்கள். இரவு தங்கும் பொழுது அங்கு ஒரு மரத்திலே சாய்ந்து சற்று நேரம் அமர்ந்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாய்ந்து அமர்ந்தார்கள், உடனே அந்த மரத்தை பார்த்து கொண்டிருந்த நுஸ்தூர் என்ற ஒரு பாதிரி, நுஸ்தூர் என்ற பாதிரி வேகமாக ஓடி வந்தார். இந்த மரத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுடைய கண்ணை காட்டுங்கள், உங்களுடைய தகப்பனார் பேர் என்ன, உங்களுடைய தாயார் பேர் என்ன, தகப்பனார் உயிரோடு இருக்கிறார்களா, தாயார் உயிரோடு இருக்கிறார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் பக்கத்தில் இருந்த மைசரா என்ற அடிமை, ஏன் அதையெல்லாம் கேட்கிறீர்கள் என்று பெருமானாருக்கு துணையாக மைசரா என்ற அடிமை சொல்லியிருக்கிறார். அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறீர்கள், இல்லை இல்லை, இந்த மரத்தில் நபியை தேர வேறு யாரும் உட்கார மாட்டார்கள் என்று எங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நபி இதுவரை இந்த மரத்தில் யாருமே உட்கார்ந்ததில்லை, எனவே இந்த மரத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு எதிரிலே
எதிரிலே என்னுடைய தவபடத்தை அமைத்துக் கொண்டு இந்த மரத்தில் யாரும் உட்கார்கிறாரா என்று பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். கடைசி கால நபிதான் இந்த மரத்தில் உட்கார்வார் என்பது எங்களுடைய மதத்திலே எங்களுடைய வேதத்திலே குறிப்பிருந்த காரணத்தினால் இந்த மதத்தை உற்று நோக்கிக் கொண்டே இருந்தேன். இதுவரை யாரும் உட்காரவில்லை, இப்பொழுதுதான் இவர் உட்கார்ந்திருக்கிறார். எனவே இவர்தான் கடைசியால நபி என்று முஸ்தூர் கண்டுபிடித்துக் கொண்டார். கண்டுபிடித்தவர் சொன்னார், தயவு செய்து நீங்கள் சிரியாவிற்கு செல்ல வேண்டாம், உங்க வியாபார சரக்கை இங்கேயே விட்டுவிட்டு நீங்கள் திரும்பி விடுங்கள். சிரியாவிற்கு சென்றால் அங்கு உள்ளவர்கள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்து விடுவார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசி கால நபி வெளியாகிற தருணம் இது என்பதை ஆய்வு செய்து நான் மரத்தை வைத்து ஆய்வு செய்தேன் என்றால் அவர்கள் வேறு காரணத்தை வைத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை கொண்டு விடுவார்கள், போக வேண்டாம் என்று மிஸ்தூர் தடுத்து விட்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கொண்டு வந்த சரக்கை கொண்டு வந்த இலக்கிற்கு கொண்டு செல்லாமல் அங்கேயே விட்டுவிட்டார். அங்கே விட்டுவிட்டு திரண்ட லாபத்தோடு திரும்பி வருகிறார். கலிஜா அம்மையார் அவர்களுக்கு ஆச்சரியமா போய்விட்டது. மற்ற தூது குழுக்கள்லாம் வியாபார குழுக்கள்லாம் வருவதற்கு முன்னாலேயே வந்து விட்டாரே, அப்படியானால் சரியான லாபத்தில் விற்கவில்லையோ என்று எதிர்பார்த்திருக்கும் பொழுது மைசரா வந்து கொடுக்கிறார், நிறைய லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அடிமை இடத்திலே கலிஜா அம்மா கேட்டார், அடிமை இடத்திலே கலிஜா அம்மா கேட்டாங்க, எப்பா நீ சிரியாவுக்கும் போகல, போகாம இவ்வளவு லாபம் எப்படி கிடைச்சிச்சு? சிரியாவுக்கும் போகாம இவ்வளவு லாபம் எப்படி கிடைச்சிச்சு? இவர் யாரையும் ஏமாற்றினாரா? ஹரிஜா அம்மா கேட்கிறாரு அடிமை இடத்துல. இவர் யாரையும் ஏமாற்றினாரா? இல்லை, ஏமாற்றவில்லை. பொய் சொன்னாரா? பொய்யும் சொல்லவில்லை. ஏமாற்றவும் இல்லை. குறிப்பிட்ட இலக்குக்கு செல்லவும் இல்லை. செல்லாமல் பன்மடங்கு லாபம் கிடைத்திருக்கிறது என்றார். அவர் அப்பொழுதே முடிவு பண்ணிவிட்டார்கள், ஒரு உத்தமமான மனிதர் என்று. கடைசியில் அவர்கள் அன்று இரவு கண்ட கனவும் அவர்களுக்கு சாட்சியம் வந்தது. சூரியனும் சந்திரனும் மடியிலே தவிழ்ந்து விளையாடுவதாக அந்த இரவுதான் அவர்கள் கனவு கண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தூரத்தில் தன்னுடைய கூட்டம் வருகிறதா, தன்னுடைய வியாபார கூட்டம் வருகிறதா என்று மாடி நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருந்த ஹரிஜா நாயகத்திற்கு ஒரு மேகம் நிழலூட்டி கொண்டிருக்கிறது ஒரு ஒட்டகத்தின் மீது வரக்கூடிய மனிதருக்கு என்று. யார் அந்த மனிதர் என்று பார்த்த பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதையெல்லாம் கண்டுகொண்ட அவர்கள் உடனே அவர்கள் திருமணம் அளிப்பதற்கு தூதனுப்பினார்கள் என்பது வேறு செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த வியாபாரியா இருந்தார்கள் என்றால் அந்த 25 வயதில் தான் வியாபாரம் செய்தார்கள் என்பதல்ல, அவருடைய மௌத்து வரை வியாபாரம் செய்து கொண்டே இருந்தார். ஹதீஸ் ஷரீஃபுல் இப்படித்தான் சொல்கிறது. சும்மா கடத்தருக்கு போவாங்க, ஒரு ஒட்டகத்தை வாங்குவார்கள், கொஞ்ச தூரம் கடித்து வந்து அந்த ஒட்டகத்தை விற்பார்கள், பிற வேற ஒரு இடத்தில் கொடுத்து விட்டு இப்படியே வரக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். மௌத்து வரை வியாபாரியாக இருந்தார். வியாபாரம் செய்தார்கள் என்றால் 25 வயதிலே வியாபாரம் செய்தார்கள், அதற்கு பிறகு வியாபாரம் செய்யவில்லை என்பதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வியாபாரம் செய்து சுன்னத்தாக ஆக்கிய காரணத்தினால் யாரெல்லாம் வியாபாரிகளோ அவங்களெல்லாம் கூட்டாளியா சேர்த்துக்கிறார். யாரெல்லாம் வியாபாரியோ அவங்க நம்ம தொழிலை செய்யறாங்களுக்காண்டி ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க மேல ஒரு பெரிய கரிசனம், வியாபாரியின் மீது ஒரு கரிசனம். ஏன்னா வியாபாரி, அதனால வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய செய்தி சொல்றாங்க. என்ன செய்தி சொல்றாங்க தெரியுமா? ஆனா தாஜுருல் அமீனும் கஹாத்தேனி ஃபில் ஜன்னா, நானும் நம்பிக்கையான பொய் சொல்லாத வியாபாரியும் இரு விரல் போன்று சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். தன்னுடைய தொழிலை செய்த வியாபாரிகளுக்கு தனித்த சலுகையை சொல்கிறார்கள். நானும் நாணயமான வியாபாரியும், நான் ஒரு நாணயமான வியாபாரி, நான் ஒரு பொய் சொல்லாத வியாபாரி. யாரெல்லாம் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் பொய் சொல்லாமல் நம்பிக்கையாக வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களும் நானும் இருவிரல் போன்று சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? நாங்களெல்லாம் சொல்வோம் ஆலிம் சாக்கனா ரசூலுல்லா, ஆலிம் சாக்களும் நானும் ரெண்டு விரல் போன்று இணைந்திருப்போம் என்பதாக எங்கும் சொன்னதாக வரலாற்றை காணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ தொழில்துறைகள் இருக்கிறது, ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு அவர்களும் நான் இருவரல் போன்று இணைந்திருப்போம் என்று சொல்ல காணும். அவர்களுடைய தொழிலாகிய வியாபாரம் என்ற சுண்ணத்தை பின்பற்றிய காரணத்தினால் அவர்கள் செய்ததை போன்று உண்மையும் இன்னும் நம்பிக்கையோடு அவர்கள் செய்வார்களே, ஆனால் இருவரல் போன்று பெருமானாரோடு இணைந்திருக்கின்ற பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கத்து நம் நிலைமை என்ன ஆகும்? எந்த மூலையிலேயோ 7 தரஜாக்கள் இருக்கிறது, 8 தரஜாக்கள் இருக்கிறது, எங்கே கடற்கொடியில் இருப்போமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே அல்லாஹ்வுடைய மக்காமம் மஹ்மூத், அல்லாஹ்வுடைய இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள மக்காமம் மஹ்மூத் என்ற அந்த சொர்க்கத்திலே வியாபாரிகளை அழைத்துக் கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசகம் செய்கின்ற பாக்கியத்தை வியாபாரிகள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இந்த வியாபாரிகள் அந்த வியாபாரத்திற்கு எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உண்மையும் இன்னும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். உண்மை சொல்லக்கூடிய வியாபாரியாக இருக்க வேண்டும், நம்பிக்கையான வியாபாரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பரிசு தகும், அந்த பரிசு அவர்களுக்கு கொடுப்பது தகும் தான். ஏன் தெரியுமா? அவர்கள் உலாவர்ற இடம் இருக்குதே, ஷைத்தான் உலாவர்ற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்,
பள்ளிவாசல் உலகத்திலேயே மிக உயர்தரமான இடம், உலகத்திலேயே மிக மட்டமான இடம் கடத்து. ஏனென்றால் ஷைத்தான் உலாவருகிற இடம். ஷைத்தான் உலாவருகிற இடத்தில் இவர் தொழில் நடத்துகிறார். செய்கிற தொழிலோ தில்லுமுல்லு தொழில், கலப்படம் செய்யாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்ல, அத்துஜாரு ஃபுஜாரும் பெருமானாரே சொல்கிறார்கள், துஜார்கள் என்று சொன்னார், வியாபாரிகள் புறாமை ஃபாஜிர்கள் பாவிகள் என்று சொல்வார். அந்த பாவிகள் அந்த எப்படியாவது அந்த பாவம் செய்ய வேண்டியதில்லை ஏற்பட்டுவிடும். செய்கின்ற தொழிலும் மட்டமான தொழில், உலாவருகிற இடமும் கடத்தரு ஷைத்தான் உலாக்கிற இடம். ஷைத்தான் உலாக்கிற இடத்தில் இருந்து கொண்டு மட்டமான தொழிலை செய்து கொண்டு இவர் தாமரை இலையில் தண்ணீர் படாததை போன்று அது எதுவுமே பாதிப்பு ஏற்படுத்தாமல் நம்பிக்கையாளராக உண்மையாளராக இருந்து விட்டார் என்றால் பெருமானார் பரிசு கொடுக்கிறார்கள். இவ்வளவு மோசமான இடத்தில் இருந்துட்டு நல்ல மனுஷன் ஆகணிங்க, பள்ளிவாசல் இருந்து நல்ல மனுஷன் ஆகக்கூடிய நாங்கள் பெருமையானவர்கள் அல்ல. ஏனென்றால் எங்களை சந்திப்பவர்கள் எல்லாம் நல்லதை பற்றி பேசுவார்கள். நாங்கள் பார்ப்பதெல்லாம் குர்ஆனை பற்றியும் அதை பற்றியும் இதை பற்றி பேசுவோம். இதற்கிடையில் நாங்கள் நல்லவர்களாக மனிதர்கள் மாணிக்கமாக ஆகிவிட்டால் இது ஒரு உயரம் அல்ல. ஆனால் ஷைத்தான் உலா வரக்கூடிய இடத்துல பாவிகள் செய்யக்கூடிய தொழிலை செய்துவிட்டு நியாயமாகவும் உண்மையாகவும் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்தான் மாணிக்கமானவர், அவர்தான் போற்றப்படக்கூடியவர். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனவத்தாஜுல் ஜன்னா, ரெண்டு பேரும் நெருக்கமாக சொர்க்கத்தில் இணைந்திருப்போம். வியாபாரிகளே, பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்கார வியாபார தொழிலை பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் அதில் இந்த ரெண்டும் இருக்கிறதா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். உண்மையான வியாபாரம் பார்க்கிறோமா, ஏமாற்றாத வியாபாரம் பார்க்கிறோமா, நம்பிக்கையான வியாபாரம் பார்க்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைக்கிற்கு ஒரு நாள் சென்றார்கள். ஒரு கோதுமை மூட்டையை ஒருவர் கோதுமை வைத்து விற்று விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை உள்ளே விட்டார், ஆழமாக உள்ளே விட்டார். உள்ளே பார்த்தால் ஈரமாக இருக்கிறது, மேலே பார்த்தால் காய்ந்திருக்கிறது. அந்த கடைக்காரரை கூப்பிட்டு கேட்டார்கள், என்ன உள்ளே ஈரமாக இருக்கிறது மேலே காய்ந்திருக்கிறது? யாரோ சொல்லலா, சற்று முன் மழை பெஞ்சது அதனால ஈரமா போயிடுச்சு. அப்படியா நல்லது, அப்படியானால் அந்த ஈரத்தை அல்லவா நீர் மேலே போட்டிருக்க வேண்டும். மழை பொழிந்தது என்று சொல்கிறேன், நான் ஒத்துக்கொள்கிறேன், மழை பொழிந்த ஈரத்தை அல்லவா மேலே போட்டிருக்க வேண்டும், மேலே காய்ந்ததை போட்டிருக்கிறீரே. ஏமாற்றியவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாற்றியவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. நம்மை சார்ந்தவர் அல்ல என்ன அர்த்தம், துருக்கன் அல்ல என்ன அர்த்தம், நம்மை சார்ந்தவர் அல்ல என்ன பொறுத்து என்ற பொருள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஏமாற்றுவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி, அபூபக்கர் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு பிறகு உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி. உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் ரோமானிய பேரரசு ஹெர்க்கல், ஹெர்க்கல்ஸ் அந்த மனிதன், அந்த மன்னன் இரண்டு ஒற்றர்களை அனுப்புகிறார். மதினாவினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, உமருடைய ஆட்சியிலே மதினாவினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, ஆய்ந்து வந்து சொல்லுங்கள், சமர்ப்பியுங்கள் என்று ரெண்டு ஒற்றர்களை அவன் தேவ பார்ப்பதற்காக அனுப்பினான். அந்த ரெண்டு ஒற்றர்களும் பள்ளிவாசலுக்கு வரவில்லை, வீடுகளுக்கும் வரவில்லை. அந்த ரெண்டு ஒற்றர்களும் கடைத்தருவியே சுற்றி சுற்றி வந்தார். கடைத்தருவியே சுற்றி சுற்றி பல நாட்கள் வந்துவிட்டு கடைசியிலே மன்னனிடத்தில் போய் அறிக்கை சமர்ப்பித்தார். ரெண்டே வார்த்தையில் அறிக்கை சமர்ப்பித்தார், லா யஹ்தஊன வலா யுஹ்தஊன, ஏமாறுவதும் இல்லை ஏமாற்றுவதும் இல்லை. மதினாவாசிகள் யாரும் ஏமாறுவதும் இல்லை, பிறரை ஏமாற்றுவதும் இல்லை. ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் அந்த அறிக்கை. தாங்கள் பல நாட்களாக வேவு பார்த்ததனுடைய முடிவை சமர்ப்பிக்கிறார்கள். உடனே அந்த மன்னன் என்ன சொன்னான் தெரியுமா, அப்படியானால் நீ சொல்வது உண்மையானால் நான் கால் பதித்திருக்கின்ற இந்த இடத்தை அவர்கள் கைப்பற்றுவது வெகு தூரத்தில் இல்லை என்பதாக சொன்னான். நான் கால் பதித்திருக்கின்ற இந்த இடத்தை கைப்பற்றுவது வெகு தூரத்தில் இல்லை என்று சொன்னார். கடைசியில் அந்த ரோமானியும் இஸ்லாமிய ஆட்சி மிளிர்ந்தது ஹஜ்ரத் உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்திலே என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். ஏமாற்றாமல் ஏமாறாமல் வியாபாரம் செய்தால் மிகப்பெரிய அதிபதிகளாக மாறிவிடலாம் என்ற செய்தியை அந்த வரலாறு நமக்கு நினைவூட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நாம் ஏமாறவும் கூட, அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எங்காவது கடைத்திற்கு சென்றால் இப்படி ஒரு துஆ ஓதி கொண்டு செல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அழில்ல அவ் உழல்ல அவ் அழிம அவ் உழம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹலா, துவா ஓதிவிட்டு செல்லுங்கள். அந்த துவா தமிழ் அரபில் தெரியவில்லையானாலும் தமிழிலே சொல்லிவிடலாம். யாரெல்லாம் நான் வழி தவறுவதிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன், பிறரை வழி கெடுப்பதிலிருந்தும் பாதுகாப்பு கேட்கிறேன், யாருக்கும் அநியாயம் செய்வதிலிருந்து பாதுகாப்பு கேட்கின்றேன், வேறு யாருனாலும் அநியாயம் செய்யப்படுவதிலிருந்தும் பாதுகாப்பு கேட்கிறேன், யாரிடத்திலையும் மடத்தனமாக நடந்து கொள்வதிலிருந்து பாதுகாப்பு கேட்கின்றேன், வேறு யாரும் என்னை முட்டாளாக்குற நிலையிலிருந்தும் பாதுகாப்பு கேட்கின்றேன்.
அல்லாஹும் இன்னி அவுது பிக்கா மின்னா நதில்ல அவ் உதல்ல வழி தவறுவது பிறரை வளர்ந்தவர செய்வது அவுது லீமா அவ் உதுலம அநியாயம் செய்வது அநியாயம் செய்யப்படுவது அவ் அஜ்ஹல யுஜ்ஹல அலைய அல்லது நான் மடத்தனமாக இருப்பது பிறரை மடத்தனம் ஆக்குவது இதிலிருந்து நீ பாதுகாப்பு செய்வாயாக என்று துவா செய்து கொள்ள வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள் எனவே ஏமாற்றக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதை போன்று ஏமாறவும் கூடாது ஒன்றாயிருக்கும் கணியத்திற்குரியவர்கள் அதை போன்றுதான் வியாபாரம் செய்பவர்களுக்கு பலவிதமான வழிகாட்டுதல் ஹதீஸ்களிலே கிடைக்கின்றன அதில் ஒரு வழிகாட்டுதல் சத்தியம் செய்யாதீர்கள் சத்தியம் செய்யாதீர்கள் உங்களுடைய சரக்குகளை செலாவணி ஆக்குவதற்காக சத்தியமா நான் 10 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறேன் என்று நீ சொல்லாதீர்கள் 3.5 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பேன் ஆனா அவன் அந்த சரக்கை விற்க வேண்டும் என்பதற்காக சத்தியமா 10 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் என்று சத்தியம் செய்யாதீர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்ஹலஃபு முன்ஃபிக்குன் லிஸ்ஸில்லாதி மும்ஹிக்கத்துன் லில் பரக்கத்தி சத்தியம் செய்வது வியாபார சரக்கை செலாவணி ஆக்கிவிடும் ஆனால் பரக்கத்தை போக்கிவிடும் வியாபார சரக்கு என்னவோ செலாவணி ஆகிவிடும் பரக்கத்து இல்லாமல் போய்விடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது சொல்வார்கள் இந்த பொருள் இருக்கிறது என்ன ஹாதல் மால் அஹ்லுவத்துன் ஹதீரா இந்த பொருள் இருக்கிறதே இது பசுமையானதும் இன்பமானதும் ஆகியிருக்கும் இதை நீங்கள் மன திருப்தியோடு பெற்றுக் கொண்டீர்களேனால் பரக்கத் செய்யப்படும் மன திருப்தியோடு இதை நீங்கள் பெறுவீர்களே ஆனால் பரக்கத் செய்து கொடுக்கப்படும் ஆனால் மன வெறுப்போடு இதை பெறுவீர்களே ஆனால் அது வயிறு நிரம்பாது சாப்பிட்டும் கூட எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாது போன்றதாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார் கணியத்திற்குரிய பெருமக்களே முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு ஹனஃபி மதுஹபனுடைய வழிகாட்டுகளில் ஒருவர் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர் அவரிடத்தில் ஒருவர் கேட்டார் அலா துஸன்னிபு கிதாபன் ஃபி ஸுஹுதி நீங்கள் துறவரத்தில் ஒரு நூல் எழுதினால் என்ன துறவரத்திலே ஒரு நூல் எழுதினால் என்ன என்பதாக கேட்டார் அப்போது அவர்கள் சொன்னார்கள் சன்னத்து கிதாபன் ஃபி பைரி நான் வியாபாரத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறேனே என்றார் கேள்வி என்ன நீங்கள் துறவரத்தில் ஒரு நூல் எழுதினால் என்ன அதற்கு அவர்கள் பதில் சொன்னது நான் வியாபாரத்திலே நூல் எழுதியிருக்கிறேனே என்றார் வந்தவர் நான் என்ன கேட்கிறேன் நீங்க ஒண்ணு பதில் சொன்னீங்களே அப்புறம் சொன்னாங்க துறவன்னா என்னப்பா வியாபாரி பொய் சொல்லாம நாணயமாக வியாபாரம் செஞ்சா அதுதான் துறவரம் அவன் தான் அவங்க துறவரம் என்றால் காட்டிலே மேட்டிலே அறிய வேண்டும் என்பது அல்ல வியாபாரம் செய்கின்ற வியாபாரி அவன் எப்படி சரியை சொல்கிறதோ அந்த மாதிரி அவன் அதை செய்வானே ஆனால் அதுதான் துறவரம் என்று ஹதரத் முஹம்மது குப்னு ஷைபான் ரஹ்மத்துல்லாஹி என்ற அந்த பெரியார் சொல்லி காட்டினார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எனவே ஹராமிலிருந்து தவிர்ந்து கொண்டவர்களாக நம்முடைய வியாபாரத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஹராமிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே எது ஹராம் எது ஹலால் இது சட்டம் தெரிந்தவர்கள் தான் தெரிய வேண்டும் என்பதல்ல ஒவ்வொருவருக்குமே எது ஹராம் என்பது தெரிந்து செய்தான் இஸ்லாமியர்களுக்கு எது ஹராம் என்பது தெரியாமலா இருக்கிறது ஹராமிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஹராமுடன் நாம் வியாபாரம் செய்வோமே ஆனால் அதனுடைய நிலை என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார் ஒரு மனிதன் நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்கிறான் சும்மா தஹல ரஜுல் யுதீரு ஸஃபர அஷஹத வ அக்பர யமுத்து யதைஹி இல ஸமாய் யா ரப்பி வ மத்அமு ஹராம் ومشربه حرام وملبسه حرام وغطي بالحرام فأنى يستجاب لذلك என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் ஒரு மனிதன் ஒரட்ட தலையாக எண்ணெய் வடியாத ஒரட்ட தலையாக புழுதி படைந்த ஆடையாக நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறான் போகும்போதெல்லாம் யா அல்லா யா அல்லான்னு கையை கையை மேலே உயர்த்துறான் யா அல்லா யா அல்லா என்று ஒவ்வொன்றுக்கும் அவன் சொல்றான் ஆனா அவன் சாப்பிட்டது பச்சை ஹராமும் அவன் குடிச்சது பச்சை ஹராமும் அவன் உடுத்தி இருப்பது பச்சை ஹராமும் அவன் ஹராமைத்தான் இன்றும் உண்டாக்கியிருக்கிறான் அவனுக்கு எங்கே துவா கபூல் ஆகும் வானத்தை நோக்கி அல்ல அல்லான்னு கத்திட்டா மட்டும் போதாது கத்தினால் அல்லாம் ஏற்றுக்கொள்வானா அவனுடைய உணவு அவனுடைய உடை அவனுடைய உடுப்புகள் எல்லாமே ஹராமாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு எப்படி துவா கபூல் ஆகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார் ஹராம் சேர்ந்து விடுமையானால் அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை தந்துவிடும் கணியத்திற்குரிய பெருமக்களே ஹராம் எது ஹலால் எது அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான்
فالهمها فجورها وتقواها قد افلح من زكاها ஒரு வசனத்துல எது நல்லது எது கெட்டது என்பதை அறிகின்ற ஆற்றலை ஆத்மாவிற்கே நாம் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசு தெரியும். எது நல்லது என்றால் மனதுக்கு தெரியும், எது கெட்டது என்று மனதுக்கு தெரியும். ஷரியத்து ஆலிம் சட்ட போய் கேட்கணும் என்பது அல்ல, ஷரியத் பெரிந்தவரிடத்தில் போய் பத்வா கேட்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்குமே மனசுக்குள்ள அல்லாஹ் ஒரு உணர்வை வைத்திருக்கிறார். அதற்கு நாம் தமிழில் சொல்லுவோம் மனச்சாட்சி என்று சொல்லுவோம். மனச்சாட்சி என்று ஒன்று சொல்லுவோம். சாதாரணமாக ஒரு கார் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது, 150 200 தாண்டுனா ஒரு மஞ்சள் லைட் ஒன்று எரியும், ஒரு சிகப்பு லைட் எரிய ஆரம்பிக்கும், நீ ரொம்ப ஆபத்தில் போய்கிட்டு இருக்குன்னு காட்டும் பாருங்க. அதே மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அது சுட்டி காட்டுங்க, நீ ஹராமச்சியரப்பா, நீ செய்யறது சரியில்லைன்னு அவனுக்கே சொல்லும். வெளியில் உள்ள வேதம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது மனசுக்கு அந்த பவரை கொடுத்துருக்குறாங்கன்னு நல்லா சொல்றான். நல்லதை அறிகின்ற ஆற்றலையும் இல்ஹாம் மூலமாக அந்த உள்ளத்துக்கு நாம் தந்திருக்கிறோம். தீயதை அறிகின்ற ஆற்றலும் இல்ஹாம் மூலமாக அந்த உள்ளத்துக்கு தந்திருக்கிறோம். நாம் செய்வது ஹராமா ஹலாலா வேற யாத்தின் போய் தாக்க வேண்டியதில்லை, நம்ம மனசே நமக்கு சுட்டி காட்டும். அந்த மனச்சாட்சியின்படி அவன் நடந்து கொண்டால் நிச்சயமா ஹராம் எது ஹலால் என்பது தெரிந்து கொள்ள முடியும். ஹஜ்ரத் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடத்தில் சொன்னார்கள், இன் நஃபாக்கல் முஸ்லிம், ஃபத்வா கொடுக்கறவங்க எதை வேண்டாலும் ஃபத்வா கொடுத்துட்டோம், உன் மனசு எதை நிம்மதியாக ஏற்றுக்கொள்ளுதோ அதுதான் ஹலால், உன் மனது எதை சந்தேகத்தோடு பார்க்கிறதோ அதுதான் ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள். தாமா யுரீபுக இலா மா லா யுரீபுக, எது உன்னுடைய மனசுல குறுகுறுப்பு ஏற்படுத்துதோ அது நிச்சயமாக ஏதோ விவகாரம் இருக்குது. உன் மனசே சொல்லும் இது நாம செய்யறது சரியில்லை, வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம செய்யறது சரியில்லை. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்போம், எது சொல்லுதோ அதை இருந்து நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, நிச்சயமாக ஹலால் என்பது அதனால் கிடைத்தது கொஞ்சமானாலும் நிம்மதியாக இருக்கும், ஹராம் என்பது அதனால் கிடைக்கக்கூடியது எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஒரு இடத்துல இல்லையானால் ஒரு இடத்துல எல்லாத்தையும் சுற்றி வாரி இறங்கிப்போய். இதுதான் ஹராமுக்கும் ஹலாலுக்கும் உள்ள வித்தியாசம். ஹலால் என்பது தெளிந்த நீரோடை கொண்டு கொஞ்சமா வந்து கொண்டிருந்தாலும் அந்த நீரோடை வந்து கொண்டே இருக்கும். ஹராம் என்பது அப்படி அல்ல, பெருத்த வெள்ளம் போது நிறைய வரும், ஆனா திடீர்னு எங்காவது கொத்துக்கிட்டு போய் யாருக்கு மாற ஏதாவது பண்ணி நிச்சயமாக ஹராமான தொழிலை செய்யக்கூடியவர்கள், ஹராமான வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் மாட்டி எல்லாத்தையும் இழந்து ஒரு அடி உளுந்த செம அடி வாழ்க்கைக்கும் இழந்திருக்க முடியாது நினைக்கலாம் ஆய்விடும் என்ற காரணத்தினால் ஹராம் எது என்று நமக்கு தெரிந்திருக்குமானால் அதிலிருந்து மெதுமெதுவாக நீங்கள் நாம் நழுவிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யாருக்குமே தெரியாமல் நம்முடைய இந்த வியாபார ரூட்டை மாற்றிக்கொண்டு இது ஹராம் இதன் பக்கம் நாம் செல்ல வேண்டாம் என்பதாக நாம் திருப்பிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு உரைகளை தருகிறார்கள். இன்னல்லாஹ இதா ஹர்ரம ஷய்யன் அவ் ஹர்ரம அக்ல ஷய்யன் ஹர்ம தமனுஹு, எதையாவது அல்லாஹ் ஹராமாக்கியிருந்தால், சாப்பிடுவது ஹராமாக்கியிருந்தால், எதையாவது அல்லாஹ் ஹராமாக்கியிருந்தால், அதை சாப்பிடுவது ஹராமாக்கியிருந்தால், அதை விற்பனை செய்வதும் ஹராம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சூத்திரத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். எது ஹராம் என்று தெரிவதற்காக, அதை சாப்பிடுவது இஸ்லாமியர்களுக்கு ஹராமா, அப்ப அதை விற்பதும் ஹராம், அதை உபயோகிப்பது இஸ்லாமியர்களுக்கு ஹராமா, அப்ப அது விற்பதும் ஹராம், எதுவெல்லாம் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே அப்படி ஏதாவது வியாபாரம் நம்மை அறிவுமே நம்மிடத்தில் இருக்குமானால் அதை மெதுவாக யாருக்கும் தெரியாமல் மாற்றிக்கொண்டு மெதுவாக அதிலிருந்து நாம் திரும்பிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் அபூ ஜுஹைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நஹான் சமனித்தமி, ரத்தம் விற்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். ஆடு அறுத்து விட்ட அந்த ரத்தத்தை இப்பொழுது ஈரலை போன்று விட்டு விடுகிறார்கள், அந்த ரத்தம் விற்பதை தடை செய்தார்கள். சமனுல் கல்வி, நாயை விற்பதையும் தடை செய்தார்கள். கஸ்புல் வகி, விபச்சாரத்திற்கு ஆள் பிடித்துக் கொண்டு சம்பாதிப்பதையும் தடை செய்தார்கள். வலான ஆக்கிலர் ரிபாவ மூக்கிலவோ, வட்டி உண்ணுவதையும் வட்டி உண்ண வைப்பதையும் தடை செய்தார்கள். வல் வாஷி மத்தவள் முஸ்தவசிமா, பச்சை குத்துவது பச்சை குத்தி விடுவதையும் தடை செய்தார்கள். வல் உசவ்வில், உருவப்படங்களை வரைவதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் ஹல்வானில் காஹினி, சோசியம் பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய பணத்தையும் தடை செய்தார்கள். இப்ப இவைகளெல்லாம் ஹராம், மனிதனுக்கு ஹராமா இருக்கிறதுனால் அதில் உள்ள வியாபாரத்தையும் ஹராமாக்கி இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி ரத்தம் சாப்பிடுவது ஹராம், எனவே அது விற்பதும் ஹராம். நாயை நாம் உபயோகிப்பதும் ஹராம், எனவே அது விற்பதும் ஹராம். விபச்சாரம் செய்வதும் ஹராம், விபச்சாரத்திற்கு விற்பதும் ஹராம். அதே போன்றே வட்டி உண்ணுவதும் ஹராம், எனவே வட்டி சம்பந்தப்பட்ட வியாபாரங்களும் ஹராம். அதே போன்றே பட்சி குத்தி விடுவது, இன்னும் வடிவம் போடுவது,
உருவங்கள் அதாவது உயிரினங்களை வழிபது இதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களை, இதெல்லாம் விட மிக அற்புதமான ஒன்று, வட்டியை பெற்று ஒரு தனி தலைப்பு தந்திருந்தார்கள். நேற்று அதை பற்றி பேசியிருக்க வேண்டும், ஆனால் நேற்று நாம் தௌபா மஜ்லிஸ் நடத்தின காரணத்தினால் வட்டியை பற்றி பேச முடியவில்லை. எனவே ஒரு சில செய்தியும் நான் வட்டி சம்பந்தமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். வட்டி, வட்டியின் மூலமாக இன்று தொழில்கள் பெருக்கம் செய்ய முயற்சிகள் செய்யப்படுகிறது. இந்தியாவுடைய அடிப்படையே வட்டி வாங்கித்தான் தொழில் செய்ய வேண்டும் என்ற நிலையில நிலைமையை கொண்டு வந்து விட்டார்கள். எதை எந்த தொழில் செய்தாலும் வட்டி வாங்கி செய்ய வேண்டும் என்று, வட்டியின் மூலமாகத்தான் தொழிலை முன்னேற்ற வேண்டும் என்ற நிலை இஸ்லாம் இந்திய நிலை சொல்லப்படுகிறது. ஆனால் ஷரியத்து வட்டியை மிக வன்மையாக கண்டிக்கிறது. வட்டியினால் என்னதான் இருந்தாலும் ஒரு காலமும் அவன் சம்பாதிச்சு அவன் பிள்ளைகள் நிம்மதியாக சாப்பிட முடியாது. வட்டி கட்டியே அவன் அழுத்து போயிடும், வட்டி கட்டியே அவனுடைய வாழ்க்கையே செத்து போய்விடும், அவனுடைய பிள்ளைகள் சம்பாதிக்க முடியாது. ஏனென்றால் இந்தியாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது 2003 ரிப்போர்ட்டு, இந்தியா வெளிநாடுகளில் வாங்கிய கடன்கள் மட்டும் 500,000 கோடி, 500,000 கோடி கடன்களை வாங்கிவிட்டா இது விவசாயிகளுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணிக்கிட்டு. ஆனால் 500,000 கோடி கடன்களை வாங்கியிருக்குது, அதற்கு வட்டி எவ்வளவு கட்டுகிறார்கள் என்றால் 1 ரூபாய் இருந்தால் சிதம்பரம் பட்ஜெட்டிலே 2004 பட்ஜெட்டில் தாக்கல் செய்யும் போது அவர் சொன்ன செய்தி 1 ரூபாயிலே 23 காசு வட்டி என்று சொல்கிறார். இந்த 1 ரூபாயிலே 23 காசு வட்டி நாம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஆக இது எஞ்சி இருக்கின்ற அந்த 70 லட்சம் காசு தான் நமக்கு ஹலால். ஒவ்வொரு பொருளிலையும் 1/3 பங்கும் வட்டி நாம் செலுத்த வேண்டியது இருக்கிறது என்பதை அவர் நினைவு கூறியிருக்கிறார். எனவே இந்த நாடு வட்டியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்று எண்ணி பார்க்கிறது. இந்த காலத்தில் முடியாது, எந்த காலத்தில் முடியாது. வட்டி கட்டியே இந்தியாவுடைய பணங்காசுகள் எல்லாம் காலியாகக்கூடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதே நிலையில் தான் இந்த தொழில்களிலையும் நாம் வட்டியை போக்கினோமே ஆனால் அதை கட்டியே நம்முடைய ஆய்வு போயிடும். ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை வட்டியில வாங்கினேன்னு வைங்க, வட்டிக்கு நீங்க வாங்கினீங்கன்னா அப்படி உழைச்சி உழைச்சி ஓடாகி அந்த வட்டியை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஆட்டோ நமக்கு சொந்தமாகும் போது காயலாங்கடைக்கு தான் போகும். ஆட்டோ நமக்கு சொந்தமாகும் பொழுது வட்டி கட்டி முடித்து விட்டு எல்லா டியூயும் கட்டி முடித்து விட்டு நமக்கு அது சொந்தமாகும் பொழுது காயலாங்கடைக்கு தான் போகணும். அதே மாதிரி தான் எல்லா தொழில்களும். கண்ணியத்திற்குரியவர்களே, அரசாங்கம் அதற்கு ஊக்கம் பெறலாம், ஆனால் உண்மையிலேயே வட்டி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். அல்லாஹால இந்த வட்டி சம்பந்தமாக ஒரு வசனத்தை, ஒரு நீண்ட வசனத்தை சொல்கிறார். நீண்ட வசனம் 2:270, கொஞ்சம் பொறுமையாக அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதை நாம் பார்க்கத்தான் வேண்டும். அல்லதீன யக்ஃபுருன ரிபா, வட்டி உண்பவர்கள், லா யக்ஃபுருன இல்லா கமா யக்ஃபுரு அல்லதி யதஹப்பத்து ஷைத்தான் மின் அன்ஸ், மறுஉலகத்திலே பேய் பிடித்தவர்கள் எழுந்திருப்பதை போன்று எழுந்திருப்பார்கள். வாழ்க்கை வாழ்ந்து என்ன பார்த்தீங்க, மறுஉலகத்தில் நிம்மதியா போகணும், நிம்மதியா சாவணும், அதுதானே நம்மளுடைய எதிர்பார்ப்பு. வாழ்ந்து என்ன வாழ்ந்து எப்படி போனாங்க, சாவும் போது நிம்மதியா சாவணும், அதுதானே ஒருவர் எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த சாவு இவனுக்கு கிடைக்காது. வட்டி உண்பவன் பேய் பிடித்தவன் அலறுவதை போன்று மறுஉலகத்தில் எழுந்திருப்பான். லாலிகவி அன்னகம் காலம் இன்னமல் பயம் மிகல் அறிவா, இப்படி அவர்களுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் என்ன சொல்றார்கள், வியாபாரம் மாதிரித்தான வட்டி என்று சொல்லல, வட்டி மாதிரித்தான வியாபாரம். அப்ப வியாபாரத்தை ஹலாலாக்கனான என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அல்ல சொல்றான், வட்டி மாதிரித்தான வியாபாரம், இப்ப வியாபாரத்தை ஹலாலாக்கனான என்ன அப்படின்னா அவனுடைய எண்ணத்துல வட்டி தான் ஹலாலு, வியாபாரம் ஹராம். அவனுடைய எண்ணத்துல இப்படி மாறி போயிருக்கிறதுடா, பிறந்திருக்கிறது உண்மை அவனுடைய மனதிலே பிறந்திருக்கிறது. நாம் சொல்லவில்லை, அல்லா சொல்கிறான் வட்டி மாதிரித்தான வியாபாரம், ஏன் வியாபாரம் செய்ய மாட்டாங்கிறாங்க, வட்டி கொடுக்கும் போது இதுவும் கொடுக்கும் தானே, அசல் வட்டி தான் மெயினாக இவனுக்கு போய்விடுகிறது. என் மனைவி சந்திரன் என் மனைவி மாதிரி இருக்குன்னு சொன்ன கதையில, சந்திரன் என் மனைவி மாதிரி இருக்குது என்று சொன்ன கதையில அப்படி பிறண்டு ஒப்பிடுச்சுவார்கள். என் மனைவி சந்திரன் போன்று இருக்கிறாள் என்றால் அது சாதாரணமும் ஓமை, அப்படி சொல்லவில்லை, சந்திரன் என் மனைவி போன்று தான் இருக்கிறாள். அதே போன்று வியாபாரம் மாதிரி, வியாபாரமும் வட்டி மாதிரி தானே, ஏன் இதை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இன்னமல் பயும் மிசலர் ரிபா என்று தலைகளாக அவர்கள் பேசுகிறார்கள். அந்த லூசு மறுவலகத்தில், அதனால தான் லூசை நம்ம எடுக்கிறோம். அவன் இப்படி லூஸ் பிடிச்சி அலைகிறதுனால வட்டி தான், வட்டி இல்லாமல் எப்படி வியாபாரம் செய்ய முடியுது முஸ்லீம்களால், வட்டி இல்லாமல் எப்படி தொழில் செய்ய முடியுதுங்கிற, வட்டி தானே இல்லாமல் எப்படி முடியும் என்று அவன் தலைகளாக பேசுறதுனால மறுவலகத்தில் அவனை பைத்தியமாக எடுக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் வட்டியை ஹலாலாக்கினார், அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கினார், வட்டியை ஹராமாக்கினார். அல்லாஹ்வுடைய உபதேசம் உங்களுக்கு தெரிந்த பிறகு அவர் விலகி கொண்டார் என்றால் பலகுமா சலப்பா அமருகு இல்லல்லா, பழைய கணக்கு அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ்விடத்தில் அவனுடைய காரியம் ஒப்படைக்கப்படும்.
ஆனால் ومن ஆத யார் திரும்பவும் அந்த வெட்டி தொழிலை செய்கிறார்களோ நான் சொன்ன பிறகும் வட்டி கூடாது என்று நான் சொன்ன பிறகும் யார் அந்த வெட்டி தொழிலை செய்கிறார்களோ ஓலாயிக அஸ்ஹாபுன்னார் அவர்கள் நரகவாசிகள் ஹும் ஃபீஹா காலிதுன் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் எம்ஹக்குல்லாஹு ரிபா வட்டி அல்லாஹ் அழித்தே தீருவான் வயுர்பி சதகா தர்மத்தை வளர்ச்சியே தீருவான் நன்றி மறப்பவர்களின் பாவிகையும் அல்லா பிரியப்பட மாட்டான் வட்டியை அழிக்கே தீருவான் ஈமான் கொண்டவர்களை அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் இந்த வட்டி சம்பந்தமான ஏதாவது கொஞ்சம் சொச்சம் இருந்தாலும் அதை விட்டுருங்க நீங்கள் மூமிங்களா இருந்தா விட்டுருங்க அப்படி நீங்கள் விடவில்லை ஆனால் அல்லாஹ் ரசூலிடத்தில் போர்படுகிறது தயாராகிறது இப்ப கடுமையான எச்சரிக்கை ஃபைலம் தஃபலு வட்டியிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை ஆனால் ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வரசூலி அல்லாஹ் ரசூலிடத்தில் போரிட தயாராகி விடுங்கள் வைன் துபுத்தும் பல குருசாம் வாலிக்கும் பாவம் மன்னிப்பு கேட்டீர்களே ஆனால் உங்களுக்கு மூலப்பொருள் மிச்சமாகும் என்று அல்லாஹ் இங்கே யார் வட்டியை மீண்டும் மீண்டும் வட்டிக்கு விடுபவர்களும் சரி வட்டியை உண்ணுபவர்களும் சரி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் போர் புரிடத்துக்கு தயாராகிறார் கண்ணியத்திற்குரியவர்களே சாதாரணமா சொல்ற பழக்கம் ஏமாறுறவன் இருந்தா தான் ஏமாற்றம் இருந்துகிட்டு இருப்பான் ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்வான் அது மாதிரி வட்டி வாங்குறவன் இருக்கிற வரைக்கும் வட்டி கொடுக்கறவன் இருக்கத்தான் செய்வான் அதனால முதல்ல ஒழிக்க வேண்டியது வட்டி வாங்குறவன் எனவேதான் இஸ்லாமிய சரியத்தில் ரெண்டையும் ஒரே கண்டத்தோடு பாதிக்கப்படுகிறது கண்ணியத்திற்குரியோட இங்க இந்த வாசகம் அல்லாவிடத்தில் போர் புரடலுக்கு தயாராடுங்க அல்லாவிடத்தில் போர் செய்வதற்கு மனிதனுக்கு சக்தி இருக்கிறதா பதிலுடைய ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருக்குறான்ல அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுகிறான் ஷைத்தான் அந்த 1000 பேரை இழுத்துக்கிட்டு வந்தான் இழுத்துக்கிட்டு வரும்போது எப்படி இழுத்துக்கிட்டு வர்றான் நீங்க தாப்பா ஜெயிப்பீங்க நான் உங்க கூடவே இருக்கிறேன் நான் உங்களுக்கு யுத்தத்தினுடைய வழிகளை சொல்லித்தர்றேன் லெஃப்ட் போ ரைட் போ அது செய் இதை செய் நான் இங்க கமாண்ட் சீட் மாட்ட ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால நீங்க தான் ஜெயிப்பீங்க வயதுக்கு ஷைத்தான் அமர் ஷைத்தான் அந்த வீரர்களிடத்துல அவருடைய அமல்களை அழகாக்கி காட்டினான் வக்கால சொன்னான் லா காலிப லக்கும் இல்லையோ இன்னைக்கு உங்களை யாரும் வெல்லுவார் இல்லை இன்று உங்களை யாரும் வெல்லுவார் இல்லை ஒய் நீ ஜாருலக்கும் நான் உங்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருப்பேன் என்று அழைத்து வந்தான் அழைத்து வந்தவன் அந்த யுத்த களத்துல எதையோ பார்த்துட்டான் பார்த்து பதறி போய் அவன் சொல்றான் பலம்மா தராகத்தில் சிகத்தானி ரெண்டு பாட்டியும் ஒன்றாக சந்தித்துக் கொண்ட பொழுது நக்கசான ஆகிபைகி குதிங்கால் பக்கமாக திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓட ஆரம்பிச்சோன்னே என்னப்பா தலைவரை ஓடுறியே என்று மற்றவர்கள் கேட்டார்கள் இன்னி பரியும் மின்கும் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா இன்னி அறாமலா தரவும் நீங்க பார்க்காத காட்சி நான் இங்க பார்த்துட்டேன் இன்னி அகாஃபுல்லா அல்லாஹ் பயப்படுறப்பா அல்லாஹ் இருக்கிறப்பா அந்த யுத்தத்துல அல்லாஹ் இருக்கிறான் நான் எப்படி அவனை எதிர்பார்க்க முடியாது எதிர்கொண்டு இருக்க முடியும் இன்னி அகாஃபுல்லா அல்லாஹ்வை நான் பயப்படுறேன் அல்லாஹ் ஷதீதுல் இக்காப் அல்லாஹ் கடினமான தண்டனை கொடுப்பான் என்று சொல்லிக்கொண்டு ஓடி போய்விட்டார் என்று திருக்குறான் சொல்கிறது அல்லாஹ் அந்த களத்திலே அவன் களமிறங்கி இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் ஷைத்தானே தாங்க முடியாம ஓடிட்டான் நம்ம மூமின்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் போர் பிரடனத்தை தாங்க முடியும் என்பதை எண்ணிப்பார்கள் தெளிவாக சொல்கிறான் நீங்கள் சம்மதிக்கவில்லை ஆனால் அல்லாஹ்வுடைய யுத்தத்திற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார் எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே வட்டி அதை பற்றி ஹதீஸ் ஷரீஃப்ல மிக மிக சொல்வதற்கே நான் கூசுகிறது அப்படிப்பட்ட நிலையில் அந்த நிலைமையை பற்றி பெருமானார் சொல்லுகிறார்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அர்ரிபா சபூன ஜுஸ்வன் 70 வகையான வட்டி 70 வகையான பிரிவுகள் இருக்கிறது வட்டி 70 வகையான பிரிவுகள் இருக்கிறது அதான் நமக்கு தெரியுது மீட்டர் வட்டி அந்த வட்டி இந்த வட்டி கந்து வட்டி பந்து வட்டி இங்க உள்ளது அது அப்பவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 70 வகையான வட்டி இருக்கு ஐசருஹா அதுல ரொம்ப சாதாரண வட்டிக்கு எவ்வளவு பெரிய குற்றம்னா ஐயன் கேர்றதில் உம்மகு ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாயாரை விபச்சாரம் செய்வதற்கு ஈடான ரொம்ப சாதாரண குற்றம் என்ன தெரியுமா சாதாரண குற்றம் என்ன தெரியுமா ஐயன் கேர்றதில் உம்மகு ஒரு மனிதன் தன்னுடைய தாயாரை விபச்சாரம் செய்வதற்கு ஈடானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை பற்றி அவ்வளவு கடுமையாக எச்சரித்திருக்கிறார் வேற ஒரு சமயத்துல முஸ்லிம் ஷரீஃப்ல வருகிற ஹதீஸ் லஹன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதஹு வட்டிக்கு உண்பவனும் வட்டியை உண்ண வைப்பவனும் இன்னும் அதற்கு எழுதுபவனும் அதற்கு சாட்சி காரணம் எல்லாருமே
மிகப்பெரிய அளவிற்கு சாபத்துக்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். இதை விட என்ன வேணும்? அல்லாஹ்ட்ட நீங்கள் போர் புரடம் செய்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிற கேள்வி. ரசூலுல்லாஹ் சொல்றது உங்க அம்மாவை நீ விபச்சாரம் பண்றியா என்று கேட்கிற கேள்வி. இதை விட கொடுமையான வார்த்தைகள் என்ன இருக்க முடியும்? எனவே இந்த வட்டியிலிருந்து எவ்வளவு முடியும் அரசாங்கம் நிர்பந்தப்படுத்துகிறது என்றால் நிர்பந்தப்படுத்துகிற நிலையில் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ பன்னிக்கறியை கூட சாப்பிடலாம், உயிர் பிழைப்பதற்கு வேறு வழியே இல்லை, ஒண்ணுமே இல்லை என்றால் பன்னிக்கறி கூட சாப்பிட அனுமதி கொடுக்குது. அந்த நேரத்தில் அந்த பன்னிக்கறியை எப்படி எப்படி அசூசியோட சாப்பிடுவோம்? அது மாதிரி இந்த வட்டி நிர்பந்தமாக நாம் அகப்பட்டுக் கொண்டோமே ஆனால் அந்த பன்னிக்கறி மாதிரி அதை நாம் அசூசியோடு அதை நடத்தி கொள்ள வேண்டும். அதில் தாராளமாக உள்ளே இறங்கிவிடக் கூடாது. அதிலே நாம் கண்டும் காணாத மாதிரி வேறு வழி இல்லை. அரசாங்கம் ஒரு 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 பெரிய வியாபாரம் தோங்க வேண்டுமே ஆனால் பேங்கின் மூலமாகத்தான் தோங்க வேண்டும். ஒரு மிஷினரிகளை வாங்க வேண்டுமே ஆனால் பேங்கின் மூலமாகத்தான் வாங்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துமானால் அந்த நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு ஏதோ பண்ணிக்கிறி சாப்பிட்ற மாதிரி வேண்டுமானால் அதை உபயோகித்துக் கொள்ளலாம். இதை விட மற்றபடி அதெல்லாம் தாராளமாக உள்வதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. கணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய இஸ்லாமிய சரியத்து எவ்வளவு பெரிய பாக்கியத்தை செய்திருக்கிறது என்றால் ஒரு காலம் இருந்தது மற்ற சகோதரர்கள் எல்லாம் பணத்தை எல்லாம் கொண்டு போய் பேங்கில் போட்டுட்டு சொத்தை புத்தை எல்லாத்தையும் வித்துட்டு பேங்கில் போட்டு வட்டியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பணத்தை பூரா பேங்கில் போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஆள் என்ன செஞ்சானா ஒரு சின்ன இடத்தை வாங்கி போட்டான், அங்கே கொஞ்சம் இடத்தை அங்கே கொஞ்சம் இடத்த வாங்கி போட்டான். இப்போ எல்லாம் எப்படி ஆக்கிட்டான்டா, இந்த இடம் மிகப்பெரிய அசூர வளர்ச்சி அடை. 100 ரூபாய்க்கு வாங்கினது 1 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு அதுக்கு வளர்ச்சி இருந்துச்சு. ஆனால் அந்த வட்டியை போட்டவன் இன்னும் அந்த 10 லட்ச ரூபா போட்டவன் 10 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் தான் சாப்பிட்டு. கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இஸ்லாம் சொன்னது எவ்வளவு நிதரிசமான உண்மை என்று பாருங்கள். வெறும் அந்த 10 லட்ச ரூபாய் சொத்தையெல்லாம் ஊரில் கிராமத்தில் உள்ள சொத்தையெல்லாம் விற்று எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து டெல்லியில் பேங்கில் போட்டு மாதம் மாதம் அதில் உள்ள பணத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கும் அது 10 லட்சமாகத்தான் இருக்குது. ஆனால் இவன் ஒரு நிலத்தை வாங்கி போட்டான், அது 10 கோடியாக மாறி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே பேங்கின் மூலமாகத்தான் பேங்க இந்த காலத்துக்கு நம்முடைய பணங்களுக்கு சேஃப்டி எல்லாம் சரிதான். ஆனால் அதன் வரக்கூடிய அந்த வட்டியை நாம் எந்த வகையிலும் உபயோகித்துக் கூடாது. ஏதாவது ஒரு நன்மையை பாராமல் அதிகளையும் வைத்துவிட வேண்டும். இப்பொழுது நம்மை எப்படியாவது வட்டியிலேயே மூழ்கடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிரெடிட் கார்டுகள் போன்ற கார்டுகள் எல்லாம் கொண்டு வந்து ஏமாற்றுகிறார்கள். எந்த கார்டின் மூலமாக நாம் வாங்குகிற சாமானுக்கு வட்டி கொடுக்க வேண்டியது இருக்காது. ஒரு குறிப்பிட்ட தவணைக்குள் எந்த கடையில் போய் சாமான் வாங்கினாலும் குறிப்பிட்ட தவணைக்குள் வட்டி கொடுக்க வேண்டியது இருக்காது. அப்படிப்பட்ட கார்டுகள் இருக்குமானால் அதை தாராளமாக நாம் உபயோகிக்கலாம். நாம் வட்டி கொடுக்க வேண்டியது இருக்காது. கடனுக்காக வேண்டி அந்த கார்டை நம்ம வாங்கி சாமானை வாங்கிட்டு போயிடுறோம். குறிப்பிட்ட நாளுக்குள்ள கொடுத்துட்டா கடன் வட்டி தேவையில்லை என்று இருக்குமானால் அந்த கார்டுகள் உபயோகிக்கலாம். அதில்லாமல் எத்தனை வகையான கார்டுகள் வந்தாலும் அதெல்லாம் வட்டியை அடிப்படையாக கொண்டு இருக்குமானால் அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு தேவையில்லை என்பதாக ஒதுங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரிய வட்டியை சொல்லும் போது இன்சூரன்ஸை சொல்லாமல் இருக்க முடியாது. சில செய்திகளிலே இன்சூரன்ஸை நாம் பாலிசி எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று இருக்குமானால் அவைகளை நாம் உபயோகிக்கலாம். இல்லையானால் அவைகளை நாம் உபயோகிப்பதே கூடாது. ஏனென்றால் அது வட்டி முழுக்க முழுக்க வட்டிக்குத்தான் அந்த பணத்தை விடுகிறார். அந்த பேங்கில் உள்ள பணம் பூராமே வட்டி லேவாதாவில் தான் திரும்ப திரும்ப ரொட்டேஷன் செய்யப்படுகிறது தவிர எந்த தொழிலும் அது மடக்கப்படுவதில்லை. சுத்தமான வட்டி. அதன் காரணத்தினால் நம்முடைய இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது நம்முடைய உயிருக்கு பாலிசோ, அதோ அவசியம் காருக்கு வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார். அவசியத்துக்காக வேண்டி நாம் வாங்குறோம். அவசியத்திற்காக வேண்டி இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பதை ஷரியத்து அனுமதிக்கிறது. ஆனால் அவசியம் இல்லாமல் நாம நம்முடைய செல்வத்துக்கு பாதுகாப்போ உயிருக்கு பாதுகாப்புக்கோ எந்த ஒரு காரணத்தினால் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அது ஹராம், அது வட்டி என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹு தாலா நமக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறான். ஒரே ஒரு ஆய்வு மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்வேன். ஷரியத்தின்படி நடந்தால் நாம் சம்பாதிக்க முடியாது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஷரியத்தின்படி நடந்தால் சம்பாதிக்க முடியாது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். சஹாபாக்கள் ஷரியத்தின் பிரகாரம் நடந்து பெரிய கோடீஸ்வரராக ஆகியிருக்கிறார்கள், வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஷரியத்தின் பிரகாரம் நடந்தால் முடியாது என்று எண்ணாதீர்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். 24:37 நீங்கள் பொருளையும் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். 24:37 ரிஜாலும் அந்த சஹாபாக்கள் அவங்க கொடுப்பதோ வாங்குவதோ அல்லாஹ்வுடைய உபதேசத்தை விட்டும் அவர்களை கவனக்குறைவு ஆக்கிவிடாது. வியாபாரம் வந்து திக்ர் செய்வதற்கு இடைஞ்சல் அல்ல. வியாபாரம் வந்து திக்ர் செய்வதற்கு இடைஞ்சல் அல்ல.
தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்களை தடுத்து விடவில்லை. இந்த சகாபாக்களை பத்தி சொல்றான், அவங்களும் வியாபாரிகள் தான், நீங்க மட்டும்தான் வியாபாரி இல்ல, அவங்களும் வியாபாரி தான், ஆனால் அவர்களுடைய வியாபாரம் அவர்களை திக்ர் செய்வதை விட்டு தடுக்கவில்லை. வைகானி சலாத்தி தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் தடுக்கவில்லை. வைத்தாய் ஜகாத்தி ஜகாத் வழங்குவதை விட்டும் தடுக்கவில்லை. யஹாபூன யௌமன் தடக்கல்லவு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், மறுமநாளை பயந்தே அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். கண்களும் உள்ளங்களும் பயந்து நடுநடுங்குமே, அந்த நாளை அவர்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் அல்லாஹ் பார்ப்பானே, மறுமையிலே பிடிக்கப்படுவோமே என்பதை அவர்கள் நினைவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் என்ன தெரியுமா, வல்லாஹு யர்ஸுகும் மன் யஷாஉ பிகைரி ஹிஸாப், கணக்கற்ற அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கை வழங்குகிறார். திருக்குர்ஆன் சாட்சியம் சொல்கிறது, ஷரியத் பிரகாரம் நடந்தால், உண்மையாக நடந்தால், நம்பிக்கையாக நடந்தால், நடந்தவர்களுக்கு அல்லாஹ் கணக்கற்று ரிஸ்கை கொடுத்திருக்கிறான், கொடுப்பான் என்று திருக்குர்ஆன் சாட்சியம். நீங்களும் நாமும் சொல்கிறோம், உண்மையாக சொன்னா யாவரம் செய்ய முடியாது, புரட்டில்லைன்னா யாவரம் செய்ய முடியாது என்று நீங்களும் நாமும் சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், உள்ளங்களும் பார்வைகளும் பெறலுகின்ற அந்த நாளை அவர்கள் அஞ்சிக் கொண்டே யாவரம் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ் பார்ப்பானே, மறுலகத்தில் கேள்வி ஆயிருமே என்று நினைத்து நினைத்து யாவரம் செய்கிறார்கள். வல்லாஹு யர்ஸுகுமே ஷாபி ஹரிக்கு சார், கணக்கற்று அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கு வழங்குகிறார். எனவே நாம் நிம்மதியான பாவம் இல்லாத வியாபாரங்களை நாம் செய்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் கணக்கற்ற செல்வத்தை நமக்கு தருவான். மொத்தத்தில் நாம் பார்த்தோமே ஆனால் நம்முடைய சந்ததிகள் வாழ்வாங்கி வாழக்கூடியவர்களாக ஆகிவிடும். பண்ணை தொட்டாலும் ஒன்னாக அது நமக்கு லாபம் தரக்கூடியதாக ஆகிவிடும். ஆனால் ஈமான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, இந்த ஒரு பாக்கியம் போதாதா? அன்பான பெருமக்களை, இந்த ஒரு பாக்கியம் போதாதா? எண்ணி பார்க்க வேண்டும். வல்ல அல்லாஹ் தஆலா ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக வியாபாரிகளை ஆக்கி இஸ்லாமியர்களுடைய செல்வத்தை வளர்ச்சியுடன் செய்து இவர்கள் மற்ற சமுதாயத்திற்கு மத்தியிலே கேவலப்பட்ட சமுதாயமாக தனி புரிந்து நிற்காமல் செல்வத்தையும் வளர்ச்சியடைந்த சமுதாயமாக ஆகுவதற்கு எல்லா விதமான வாய்ப்பையும் அல்லாஹ் தருவானாக, வரக்கத்தையும் அல்லாஹ் தருவானாக, இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு செல்வங்களையும் அல்லாஹ் வரக்கத்தை தருவானாக. அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு அரணாக பாதுகாப்பனாக இருப்பானாக என்று இறைவனிடத்தில் கேட்டு நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.